அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம இதை அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு சிறு தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு பரபரப்பு கிளம்பியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய அணு நிலைகள் மீதே தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஈரான் தரப்பிலிருந்து முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைகளை உங்களுக்கு நேரடியாக விளக்க வேண்டிய கடமை எனக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதற்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது? கரெக்டாக வேறு எங்கேயுமே தாக்கல் நடத்தலைங்க. இஸ்ரேல் நேராக போயிட்டு அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்கோ அங்கேயே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று கிட்டத்தட்ட கெஸ் பண்ணது கரெக்டாக தான் அமைஞ்சிரும் போல். இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கிறது, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்றது பெரிய தகவலை நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். பரபரமான செய்திக்குள்ளார நம்ம உள்ளே நுழைய போகிறோம். நம்ம ஸோ வீடியோக்கில் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளலாம் முதல்ல நம்ம வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த வரைபடத்தில் நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இப்போ அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. அந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டரும் அங்கே தான் இருக்கிறது. ஸோ அந்த பகுதியில் தான் இஸ்ரேல் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பு, இப்போதைக்கு நான் இஸ்ரேல் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஓரங்கட்டுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தாக்குதல இஸ்ரேல் முன்னெடுத்ததா அப்படின்னா இஸ்ரேல் இன்ன வரைக்கும் வெளிப்படையாக ஒத்துக்கலைங்க. திடீர்னு நைட் டைம் வருது, ஒரு மூன்று ஆள் இல்லாத ரோடு, அங்கே இருக்கக்கூடிய நிலைகள், இஸ்ஃபஹான் அப்படின்ற நிலைகள் மீது தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணுறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்க, இடைமறித்து முறியடிச்சோன்னு இருக்காங்க. முறியடிச்சது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அவசர அவசரமாக போகுது. அடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னா, உடனடியாக அங்கே வான்வழியில் வரக்கூடிய விமானங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஓரம் கட்டிட்டாங்க. அதாவது ஈரான் வழியாக எந்த விமானமும் கிராஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான வரைபடமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில விமானங்கள் இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கரெக்டாக இறங்குற சமயத்தில் இப்படி ஒரு தாக்கல் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கணும், தனது கருத்துக்களை வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கணும்னா, இஸ்ரேல் இன்னுமே ஒத்துக்கல. ஆனால் முந்திரி கொட்டத்தனமாக அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக ஓடி வந்து எங்களுடைய தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதலை முன்னெடுத்தது இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஈராக் ஈரான் நிலைகளை மையப்படுத்தி தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு முழுமையான ஒரு வெளிப்படையான ஒரு கடினமான தாக்குதல் அப்படின்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக வலிக்காத மாதிரி ஒரு ட்ரையல் எடுத்திருக்காங்க. இது ஒரு பதிலடிக்கையாக எடுத்துக்கிட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ்ரேல் ஒத்துக்கலனாலும் இஸ்ரேல் தான் நடத்துனாங்க, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் பதில் தாக்கல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த வாருக்கான இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப முழுமையாக யார் இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட அமெரிக்கா பின்புலமாக இருக்கிறாங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது அவங்களோட அறிக்கையின் மூலியமாகவே. இஸ்ரேல் நடத்திட்டாங்க, சரி ஏதோ உங்களுக்கு வலிக்காத மாதிரி நடத்திட்டாங்க, சரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரேல் இன்ன வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்களான்னா ஒத்துக்கல. தனது எக்ஸ்தலத்துலேயோ நாங்கள் தாக்கல் முன்னெடுத்தோமோ அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஈரான் தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க, மற்ற பத்திரிகைகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ பதிவுகள் எடுத்ததுக்கப்புறம் வேணால் உறுதிப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எடுத்தோடனே அவங்க சொல்லலை. ஆனால் இதைவிட அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கள் பத்திரிகைகள் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னா நீங்களே வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள். அந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்த ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, உடனுடனாக அமெரிக்கானுடைய மிக முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய செனட்டர் ஒருத்தர் ரூபியோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈரானில் இருக்கக்கூடிய அயதுல்லா கீமானி அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு இந்த ஹாப்பி பர்த்டே எதுக்காகன்னு தெரியும், ஸோ அதற்கு தான் இஸ்ரேல் வந்து உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க, ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பர்த்டேவை அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்தோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம், இது யார் அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க? அப்போ நேற்று சொன்ன மாதிரி ஈரானை கொஞ்சமாக அடைக்க வச்சா மட்டும்தான் மிடில் ஈஸ்ட் பகுதிகள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவை கொஞ்சம் பலவீனப்படுத்த முடியும், அது இல்லாமல் மற்ற ஈரான் வந்து கொஞ்சம் சமீப காலமாக வளர்ந்துருக்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு பெரும் சந்தர்ப்பத்தை அமெரிக்கா பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறது. இஸ்ரேலை வந்து வேண்டாம், நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு வெளிப்படையாக சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே போ அடி 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 அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் வன்மையாக ஒருபொழுதும் நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது, இப்பொழுதுக்கு இந்த வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள அடி இப்போ சீக்கிரம் நடத்துப்பா, என்னப்பா நீங்கள் 22லாம் சொல்கிறீங்க, டக்குன்னு தாக்கல் நடத்தி முடிங்க அப்படின்னு இங்கே போய் சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான எசகப்பொசுக்கான வேலைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருப்பது என்பதை தெல்ல தெளிவாக அவங்களோட அறிக்கைகள் மூலியமாகவே வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இருந்தாலும் ஈரான் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க,
ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கோம். பதில் தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாமல் அது அதோடு முடிஞ்சு போச்சு, அதற்கு நீங்கள் பழி வாங்கணுன்ற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா அது வேறு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தும், ஆனால் உலக நாடுகள் தலையிட்டு ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னா, ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்களோட நிலப்பகுதியில் அப்படியே 1 இன்ச் இங்கே பார்த்தா இவ்வளோ இப்போ உங்கள் விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ இப்படி அளந்துக்கோங்க, இவ்வளோ இப்படி அளந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பதிவு விதமாக ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த இஸ்ரேலே வந்து இப்படி தேடணும். எங்கே இஸ்ரேல் எங்கள் வரைபடத்தில் இருந்துச்சே காணோம் அப்படின்ற மாதிரி தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ஃபஹான் அப்படின்ற பகுதியில் மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 பகுதியில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இனி பரபரப்பு என்பது கொஞ்சம் பஞ்சம் இருக்காது, அடுத்த தாக்குதலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள். ஆக்சுவலாக இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து லைட்டாக ஒரு ட்ரையல் எடுத்திருக்காங்க ஒரு 2-3 பகுதியில், சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்மளுக்கு சாதகமாக இருக்கா, இல்லை அவங்களுடைய வான்பரப்புகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, எங்கெங்கேருந்து அடிக்கிறாங்க, அந்த வான்பரப்போட லொக்கேஷன் என்ன, அது எல்லாமே ஒரு ட்ரையலுக்காக பார்த்துருப்பதாக சொல்கிறாங்க. 2 நிலைகளை குறி வைக்கிறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலைகளும் இங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸும் குறி வைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கும், ஏன்னா அமெரிக்காவோட உளவு தகவல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தாக்க வரும்போது அந்த வான்பரப்பில் கீழே இருந்து எந்தெந்த நிலைகளில் இருந்து தாக்கல் நடத்துகிறாங்களோ ஃபஸ்ட்டு அதை டார்கெட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு அதற்கான ஒரு உத்தேச தாக்குதலை தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். நிச்சயம் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் யூஎஸ் சோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு ஓடி வந்து மீண்டும் ஒரு நல்லவங்க வேஷம் போட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் ஏதோ அவங்க ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கு வலிக்காத மாதிரி நடத்திட்டாங்க, நீங்களும் வந்து இடையில் சுட்டு வீழ்த்திட்டீங்க, அதனால் இத்தோடு விட்டுடுங்க, முடிச்சுடுங்க உங்கள் கதையை, இதுக்கப்புறம் எந்த பதற்றமும் வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே சீக்கிரம் நீங்கள் எப்போ தாக்கல் நடத்த போகிறீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் இருக்கக்கூடிய வான் பரப்புகள் அனைவரும் பதற்றமான ஒரு சூழ்நிலை, விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஃபுல்லாக பழையபடி விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க, நாங்கள் இன்னும் இப்போதி கோபம் அடையலை, இன்னும் கொஞ்சம் பண்ணால் தான் நாங்கள் கோபமாக இருப்போம், இப்போதைக்கு கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஈரான் தரப்பில் மீண்டும் விமான நிலையங்கள் பழையபடி எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை நாங்கள் பரபரப்பாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தனது வான்பரப்பை எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் மேபி இது கொஞ்சம் சீரியஸாக வந்தது அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு வழங்குறேன். இதற்காகவே தனது காலையில் 7:10 எனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு நீங்களும் ஜனநாயக கடமையை ஆற்றிவிடுங்கள். இன்று தான் நம்ம ஒரு எஜமானாக இருக்கக்கூடிய என்ற ஒரே ஒரு நாள் இந்த நாள் மட்டும்தான். அதனால் நம்ம மறக்காமல் நம்ம அதை கடமையை செலுத்தி விடலாம். கடமையும் தாண்டி இந்த பரபரப்பான சூழ்நிலையை உங்களுக்கு ஓடி வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்தேன் நான். ஸோ இன்னும் 2 அப்டேட் பண்ணிடலாம். பாகிஸ்தானில் வந்து கராச்சி பகுதியில் திடீர்னு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இப்போதைக்கு அந்த வெஹிக்கிள் சேதாரம் அடைஞ்சதில் 2 பேர் இறந்து போனதாக பாகிஸ்தானில் சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் முழுமையாக தெரியல எத்தனை பேர் இறந்தாங்கன்ட்டு யாரும் பொறுப்பேற்றுக்கல. அதே போல் கிரிமியா பகுதிக்கு மேலே ரஷ்யாவுடைய சூப்பர் சோனிக் பாம்பர் அவருடைய ஃப்ளைட் ஒன்று திடீர்னு பற்றி எரிஞ்சு கீழே வந்து விழுந்திருக்கிறது, அது பெரிய சேதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 நிகழ்வும் அடிஷ்னலாக இதை சொல்லணும்னு நான் நினச்சேன் நான். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிச்சயம் இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எப்போ இவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கலுக்கு எய்ம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஈரான் இனி சும்மா விடாது, இஸ்ரேலும் இனி சும்மா விடாது. இஸ்ரேலை தனக்கு சாதகமாக அமெரிக்கா பயன்படுத்தி இன்னும் பெரிய அளவுக்கான வேலைகளை துவங்க செய்யும். ஸோ இந்த வார் முடியாது, இனி தொடக்கம். ஏற்கனவே இஸ்ரேல் சொன்ன மாதிரி தான், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான், இந்த வார் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முடியாது, இது ஒரு லாங் வார், பெரிய வாரம்னாங்க. அமெரிக்கா கொடுத்த ஆஃபரை இஸ்ரேல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு, சரி இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுக்கு வந்து நீங்கள் இப்போதைக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்த வேண்டாம், ரஃபா பகுதிக்கு வேணாம், நீங்கள் திரும்பி மறுபடியும் போய் தாக்கல் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே நடத்த வேணான்னு சொன்னாங்க. மறுபடியும் அங்கே நடத்திட்டாங்க. அமெரிக்கா பின்புலமாக வந்து இயக்கிட்டு வெளிவேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.